ஜுவாலாஜி என்று அழைக்கப்படும் இந்த ஜுவாலாமுகி கோயில் காங்கிரா பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. நெருப்பு கக்கும் வாயுடன் கூடிய முகத்தை கொண்ட கடவுள் என்ற பொருளில் ஜுவாலாமுகி என்று இந்த கோயிலின் பெண் தெய்வம் அழைக்கப்படுகிறது. இயற்கை எரிவாயு வெளிவரும் ஒரு தாமிர குழாய் ஒன்று இந்த புராதன ஆலயத்தின் விசேஷமாக சொல்லப்படுகிறது. இதே போன்று 9 நெருப்பு வெளிவரும் அறை அமைப்புகள் இந்த கோவிலில் காணப்படுகின்றன. மகாகாளி, அன்னபூர்ணா, சண்டி, ஹிங்லஜ், விந்தியபஸ்னி, மகாலட்சுமி, சரஸ்வதி, அம்பிகை மற்றும் அஞ்சிதேவி என்று சக்தியின் 9 ரூபங்களின் பெயர்கள் இந்த ஜுவாலை அமைப்புகளுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. தலபுராண கதைகளின்படி தாம்பத்திய சந்தோஷத்தின் கடவுளான சதியின் நாக்கு விழுந்த தலத்தில் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சதி தெய்வம் சிறு சிறு நெருப்பு ஜுவாலைகளாக இந்த கோயிலில் வீற்றிருப்பதாகவும் ஐதீகமாக நம்பப்படுகிறது. நீல நிற நெருப்பு ஜுவாலைகள் இந்த கோயிலில் உள்ள புராதன பாறை இடுக்குகள் வழியே தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் உள்ளன. இது உண்மைதானா என்று தெரிந்து கொள்ள முகாலய சக்கரவர்த்தி ஒருவர் இந்த கோயிலுக்கு ஒருமுறை விஜயம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் நெருப்பு ஜுவாலைகளை தரிசனம் செய்த பின் தானும் ஒரு பக்தராக மாறிய அசோகர் ஒரு தங்க குடையையும் இந்த கோயிலுக்கு பரிசாக அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து எரியும் நெருப்பை தணிப்பதற்காக ஒரு நீர்ப்பாதை அமைப்பையும் அவர் நிர்மாணித்ததாக கூறப்படுகிறது. அம்பிகை ஜுவாலாமுகி பீடத்தில் சித்திதா சக்தியாய் அருள்கிறாள். உலகம் அனைத்தையும் ஈன்றவள், உன்மத்த பைரவரால் காக்கப்படுபவள், தீ ஜுவாலை வடிவில் ஜொலிப்பவள், ஆதிசக்தி, உயிர்களுக்குள் அறியாமை எனும் இருளை அகற்றி ஞான ஒளியை ஏற்றி அருள்பவள், உயிர்களின் ஆதார சக்தியாக விளங்கும் அன்னையை ஒளி வடிவில் கண்டு மகிழும் ஞானிகளுக்கும், யமபாசத்தில் சிக்கி ஜீவனை இழந்து அன்னையின் பேரொளியில் கலந்திட விரும்பும் அன்பர்களுக்கும் திருவருள் புரிபவள், பக்தர்களுக்கு உயர்வான பேச்சாற்றலையும் உடல் அழகையும் அருள்பவள், நீலகண்டரின் வாழ்க்கை துணையாக விளங்கும் இத்தேவி தம் பக்தர்களையும் காப்பவள். இந்த மகத்தான சக்தி பீடத்தில் செய்யப்படும் ஜபம் அனைத்தும் வாக்சத்தியை அளிக்கும் வல்லமை பெற்றது. இத்தேவியின் சிறப்பை விளக்க ஒரு கதை உண்டு. முற்காலத்தில் முனிவர் ஒருவர் யாகம் வளர்த்து கிடைத்த பொருட்களையெல்லாம் நெருப்பிலை போட்டு விடுவாராம். இந்த விவரம் அறிந்த மன்னன் விலை மதிப்புள்ள பல பொருட்களை அவருக்கு அளித்தாராம். முனிவரும் அவற்றையும் நெருப்பிலிட்டதால் கோபமடைந்த மன்னன் தான் அளித்த பொருட்களை திரும்ப திரும்பாறு கேட்டானாம். முனிவர் பராசக்தியை வேண்டியதால் மீண்டும் அப்பொருட்கள் கிடைத்ததைக் கண்டு வியந்த மன்னன் மிகவும் மகிழ்ந்து அம்பாளுக்கு ஆலயம் எழுப்பினான். சங்கராச்சாரிய கிரி உள்ள இப்பீடம் கிரிபீடம் என்றும் சக்தி பீடங்களுள் ஜுவாலாமுகி பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு காலதரம் என்னும் பர்வதம் உள்ளது. இதில்தான் சதிதேவியின் நாக்கு விழுந்ததாக கூறப்படுகிறது. இங்குள்ள குகை கோவிலில் 3 அடி உயரத்தில் உள்ள கூண்டில் 6 அங்குல உயரத்திற்கு ஜுவாலையாக உள்ள அன்னையிடம் ராதேஷ்யாம் என்று உரக்க கூவினால் ஜுவாலை பெரியதாக ஒளிர்கிறது. இத்தீபம் எண்ணெய் ஊற்றி திரிசேர்த்து ஏற்றப்பட்ட தீபம் அல்ல. காலம் காலமாகவே பாறையிலிருந்து தானாகவே சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீபம். ஜோதி வடிவினளாக பச்சையும் நீலமும் கலந்தது போல் தேவியின் மரகத நிறத்தை நினைவூட்டும் வண்ணம் ஜொலிக்கும் தீபத்தை தரிசிக்கும் போது மெய் சிலிர்க்கிறது. விஷ்ணுவிற்கு பிரியமானவளான வைஷ்ணவியான விஷ்ணு மாயா கண்ணனின் பெயரை கேட்டதும் தன் மகிழ்வை வெளிப்படுத்துவதை இது உணர்த்துகிறது. தீப்பிழம்பாக அன்னை காட்சி நல்குவதால் ஜுவாலாமுகி என அழைக்கப்படுகிறாள். பஞ்ச நதிகள் ஓடும் தேசமான பஞ்சாபில் தேவி கோயில் கொண்டிருக்கிறாள். அமிர்த சரஸிலிருந்து 107 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பதான்கோட் பகுதியில் ஆலயம் அமைந்துள்ளது. சண்டி, மாகாளி என்ற திருப்பெயர்களிலும் தேவி ஜுவாலாமுகி கோவில் கொண்டு மாநிலம் முழுவதும் வீரபக்தியை வளர்த்து வருகிறாள். அன்னையின் கருவறையில் எப்பொழுதும் 9 ஜுவாலைகளாக தீ எரிந்து கொண்டிருக்கிறது. இவற்றை நவதுர்கைகளாக, நவ நாயகிகளாக, நவ சக்திகளாக பாவித்து ஆராதிக்கின்றனர் பக்தர்கள். அவை மாகாளி ஜோதி, மகா மாயாவான அன்னபூரணி ஜோதி, சண்டி மாதா ஜோதி, ஹிங்லாஜ் பவானி ஜோதி, விந்திய வாசனி ஜோதி, மகாலட்சுமி ஜோதி, பலிபீட ஜோதி, சரஸ்வதி ஜோதி, அஞ்சனா ஜோதி எனப்படுகின்றன. தேவியின் சந்நிதியிலிருந்து 16 மைல் தொலைவில் உஷ்ணசுனை ஒன்று அமைந்துள்ளது. மகாதேவரும் மகாதேவியும் தீயவர்களை அழித்திட தீயின் வடிவாக தோன்றுவார்கள் என்ற உண்மை இங்கே உணர்த்தப்படுகிறது. தினமும் இரவு 9:30 மணிக்கு நடைபெறும் பள்ளியறை சேவை விசேஷமானது. சயனகிரகத்தில் தங்கப்பூச்சி கொண்ட வெள்ளிக்கட்டிலில் பட்ட பீதாம்பரங்கள் விரிக்கப்பட்டு
காதணிகள், வளையல்கள், மேகலை, கொலுசுகள், மெட்டிகள், கிரீடம், சங்கிலி, பட்டாடை என அலங்கரித்து மாலை சாத்தப்படுகின்றன. இல்லாத உருவத்துக்கு செய்யப்படும் இந்த அலங்காரத்தால் தேவியின் திருவுருவை நம் மனக்கண்ணில் தரிசித்து மகிழலாம். பின் பால், பழம், பலகாரங்களை படைத்து சௌந்தர்ய லகரியிலிருந்து 8 ஸ்லோகங்களை பாராயணம் செய்து கதவடைக்கிறார்கள். இது ஏகாந்த உற்சவம் எனப்படும். இங்கு கன்னியா பூஜை விசேஷமானது. சித்திரை மாத வசந்த நவராத்திரி, ஆடி மாத ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாத சாரதா நவராத்திரி, தை மாத மாத்தங்கி நவராத்திரி என 4 நவராத்திரிகள் தொடங்கும் முன்பும் இச்சுற்றுவட்டார கிராம மக்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து கொண்டு வந்த விளக்குகளில் 9 தீசுடர்களிலிருந்தும் தீபத்தை ஏற்றி தலைமீது சுமந்து செல்வது இந்நிகழ்ச்சிகளில் ஓர் அம்சம். அக்பர் ஜுவாலாமுகியை நம்ப மறுத்து பெரிய இரும்பு தகட்டினால் மூடி அருகிலுள்ள நீரூற்றை இதன் மீது விழும்படி திருப்பிவிட்டார். ஜுவாலை அணையவில்லை. ஆனால் அக்பரின் பார்வை மங்கத் தொடங்கியது. அக்பர் தேவியின் மகிமையை உணர்ந்து ஒரு தங்கக்குடையை ஆலயத்தில் வைத்து வழிபட அக்குடை வேறு உலோகமாக மாறி உடைந்து விட்டது. அக்குடையை இன்றும் ஆலயத்தில் நாம் காணலாம். இந்த நிகழ்விற்கு பின் ஜுவாலாம்பிகையை தரிசிக்கும் அன்பர்கள் துன்புறுத்தப்படுவதில்லை. போஜக அந்தணர்களால் இத்தேவி பூஜிக்கப்படுகிறாள். நல்லோர் நட்பினால் மனம் வெளுக்கிறது. மனம் வெளுத்தால் மயக்கம் தெளிகிறது. மயக்கம் தெளிந்தால் சன்மார்க்கம் தெரிகிறது. சன்மார்க்க வழியில் ஜீவன் முக்தி அடைகிறது என்பது ஆதிசங்கரின் பொன்னான வார்த்தைகள். இந்த சக்திபீட நாயகியை ஸ்ரீநகரிலும் ஜுவாலையாக வழிபடுகின்றனர். அங்கு தேவியின் திருநாமம் சம்புநாதேஸ்வரி. ஸ்ரீ சக்கர வடிவில் ஆதிசங்கரர் இந்நகரை அமைத்ததால் தேவி கொலுவீற்றருளும் அவ்வூர் ஸ்ரீநகர் என்று அழைக்கப்படுகிறது. பெயருக்கேற்றாற்போல் அந்நகரம் லக்ஷ்மீகரமாக விளங்குகின்றது. அங்கு வீற்றிருக்கும் பீட நாயகி கம்சவதத்தின் போது மாயா சக்தியாக வந்தவள் என்பதால் கம்சமர்தினி எனும் பெயராலும் வணங்கப்படுகிறாள். அங்கு அம்பாளின் தீ நாக்குகளுக்கே பூஜைகள் நடைபெறுகிறது. ஆதி காலத்திலிருந்தே நாம் தீச்சுடரை வணங்கி வருகிறோம். நம்முடைய முதற் கடவுள் அந்த அக்னிதான். அவர்தான் நான் யாகத்தீயில் இடும் அவிர்பாகத்தை இறைவனிடம் சேர்த்து அவரின் அருளை பெற்றுத் தருகிறார். அதன் காரணமாக எழுந்ததே திருவிளக்கு பூஜை. என்றும் நம் இல்லங்களில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க திருவிளக்கு பூஜை செய்து ஜுவாலாதேவியின் திருவருளை பெறுவோம். அம்பிகை ஜுவாலாமுகி பீடத்தில் சித்திதா சக்தியாய் அருள்கிறாள். உலகமனைத்தையும் மீன்றவள், உன்மத்த பைரவராள், காக்கப்படுபவள், தீ ஜுவாலை வடிவில் ஜொலிப்பவள் ஆதிசக்தி. உயிர்களுக்குள் அறியாமை எனும் இருளை அகற்றி ஞான ஒளியை ஏற்றி அருள்பவள். உயிர்களின் ஆதார சக்தியாக விளங்கும் அன்னையை ஒளி வடிவில் கண்டு மகிழும் ஞானிகளுக்கும், யமபாசத்தில் சிக்கி ஜீவனை இழந்து அன்னையின் பேருளியில் கலந்திட விரும்பும் அன்பர்களுக்கும் திருவருள் புரிபவள். பக்தர்களுக்கு உயர்வான பேச்சாற்றலையும் உடல் அழகையும் அருள்பவள். திருநீலகண்டரின் வாழ்க்கை துணையாக விளங்கும் இத்தேவி தம் பக்தர்களையும் காப்பவள். இந்த மகத்தான சக்தி பீடத்தில் செய்யப்படும் ஜபம் அனைத்தும் வாக்சுத்தியை அளிக்கும் வல்லமை பெற்றது. என்றும் நம் இல்லங்களில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க திருவிளக்கு பூஜை செய்து ஜுவாலாதேவியின் திருவருளை பெறுவோம்.